நம்ம இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அவ கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்டு இருப்பாங்களா ஹீரோயின் இங்க பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இல்ல சரி எங்க அக்கோட பேரு என்னன்னு கேட்டதுக்கு இவனுக்கு குங்கும்தான் ஞாபகம் இருக்கு அவளோட ஒரிஜினல் நேம் ஞாபகம் இல்ல அத கேட்ட உடனே பையன் மாட்டிக்கிட்டான் உன்னை உள்ள சேர்த்தல எனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவை ஏன்னா இல்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்க இல்லாத பழையெல்லாம் எங்க மேல சுமத்திட்டு இருக்கா வெளில போ அப்படின்ட்டு வெளில பிடிச்சி தள்ளி விட்டுறா ஹீரோ யாருக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்க ஹேர் ரெடியா இருக்கு உடனே டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் அடுத்த செகண்ட் அங்க வந்து பொட்டி பிடிக்கலாம் பேக் பண்ணிட்டு எங்க அவளும் அந்த குட்டி பையனை கூட்டு போயிட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு இவ அவளோட வேலை செய்யற இடத்துக்கு போறா பார்த்தா அங்க இருக்க அம்மாவை ஆல்ரெடி அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க அவங்களே என்ன ஆச்சுன்னு கேட்டா இந்த மாதிரி ரெண்டு பொறுக்கி பசங்க வெள்ளதா சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க எதுக்கு அவனுங்க உள்ள வந்தானுங்க எதுனே தெரியல என்ன போட்டு அடிச்சு தள்ளிட்டானுங்க பயங்கரமா கடையை நாஸ்தி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க ஹீரோயின் பையனை பாக்கலான்ட்டு அவளோட ப்ரீவியஸ் கம்பெனி இருக்குல்ல அந்த இடத்துக்கு போறா அங்க பார்த்தா தீ எரிஞ்சிட்டு இருக்கு பிள்ளைய காணுமேன்னு தேடிட்டு இருப்பா பார்த்தா யாவோ இல்ல இப்பதான் நான் வெளில கூட்டு போயிட்டு வந்தேன் பார்த்தா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருப்பாங்க அப்ப கரெக்டா இந்த டாக்டர் வராரு என்ன என்னாச்சு நான் கேள்விப்பட்ட அதனாலதான் இங்க வந்தேன் நீ வேணா என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாரு இவ இல்ல வேண்டான்றா யாவோ பரவாயில்ல ஆபத்துக்கு பாவம் இல்ல இடம்தான் தான் தேடிட்டு இருக்கோம் அவரோட இடத்துலயே நம்ம ரெண்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வீட்டுக்கு கூட்டு போய்விடுறாங்க ஆனா குட்டி பையனுக்கு அவ்வளவா இங்க வந்திருக்கிறது பெருசா விருப்பம் இல்ல ஹீரோயின் தான் கம்பல் பண்ணி அவனையும் அங்க இருக்க வைக்கிறா இவருக்கு ஒரே குஷி அவ்வளவுதான் நம்மால் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு இனிமே நம்ம ஆட்டம் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு நெக்ஸ்ட் டே ஹீரோயின் நான் ஒரு ஜாப் இன்டர்வியூக்காக போறேன் அப்படின்னு யாவா கிட்ட சொல்லிட்டு இருப்பா பாத்தீங்களா ஒரே ஒரே எபிசோட் கூட இல்ல இப்ப ஒரு நாள்ல மேடம் இந்த அளவுக்கு பாலிஷ் ஆகிட்டாங்க அததான் யாவோவும் சொல்லிட்டு இருக்கா காசு வந்தோடனே பயங்கரமா மாறிட்டேன் அழகா ஆகிட்ட அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அந்த இடத்துக்கு கரெக்டா இவரோட அம்மாக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு வந்துடுறாங்க ஓ அழகா வாங்கியிருக்கான் என் பிள்ளை வீடு ஆனா தகுதி இல்லாத நாயெல்லாம் உள்ள சேர்த்து வச்சிருக்கான் என்ன பிள்ளையோ தெரியல நீயும் உன் பிள்ளையும் இந்த இடத்துல இருக்க கூடாது வெளில போ அப்படின்னு சொல்லி கத்துவாங்க அங்க இருக்க அசிஸ்டண்ட்டுக்கு சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் யாவோவை போட்டு அடிக்கிறாங்க பயங்கரமா ஹீரோயினையும் பிடிச்சு வச்சிருக்காங்க இந்த பாட்டி போயிட்டு ஹீரோயினா பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பாங்க குட்டி பையனும் அந்த இடத்துக்கு வந்துருவான் அந்த அசிஸ்டன்ட் புடிச்சு வச்சிருப்பா அவனோட கையை கடிச்ச உடனே பிடிச்சு தள்ளி விடுவான் பிள்ளை கீழே போய் இடிச்சு மண்டையில பெரிய அடிபட்டுரும் இவ அந்த பிள்ளைய போய் பார்த்துட்டு அங்க வந்து பதிரை அடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு ஓடுறா யாவோக்கே ஹீரோ ஃபோன் பண்றா சொல்லலாமா வேணாமான் யோசிச்சுட்டு கடைசியில நம்ம சொல்லிதான் ஆகணும் அவருக்கு தெரியணும்னு சொல்லி இந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டோடனே ஹீரோ பதிரை அடிச்சிட்டு ஹாஸ்பிடலுக்கு போய் பாக்குறான் தம்பி இப்ப சேஃபா தான் இருக்கான் பட் மயக்கத்துல தான் இருக்கான் ஹீரோ உன்னோட பழைய வீட்டையும் நான் ரெடி பண்றதுக்கு ஆள் சொல்லி வச்சுட்டேன் நீ அங்கேயே போலாம் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா இல்ல நான் இங்கே வரமாட்டேன்னு தீவிர சொல்லிட்டு இருக்கா குழந்தைக்கு எப்படி அடிப்பட்டதுன்னா அவன் கீழே விழுந்துட்டான் லைட்டா இடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா புள்ள கண்ணு மொழிக்கிறான் ஹீரோ போயிட்டு அவன்கிட்ட பேசிட்டு இருப்பான் அப்ப கரெக்டா இந்த டாக்டர் அங்க வந்துடுறாரு ஏன்னா சீ நான் எல்லாமே கேள்விப்பட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு பாப்பாரு பார்த்தா ஹீரோ இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு நம்ம கொண்டவன் எங்கடா இங்க உயிரோடு வந்திருக்கானு ஆனா ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அதனால நார்மலா பேசி விஷ் பண்ணிட்டு நீங்க தான் அவங்க ஃப்ரெண்டா பாத்துக்கோங்கன்னு சொல்லி அங்க அவன் கிளம்பி போயிடுறான் இவர் ஹீரோயின் கிட்ட கேட்டதுக்கு இல்ல அவருக்கு அன்னைக்கு எங்களை துரத்திட்டு வந்தாருல அப்போ ஒரு விபத்து நடந்துச்சு அதனால எல்லாமே மறந்துட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இவருக்கு இவருக்கு மனசார மாட்டது வில்ல மறுபடியும் வந்துட்டான் சோ நம்ம தான் எதனா முடிவு எடுக்கணும் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கூப்பிட்டு நான் இவனை கொல்லணும் அதுக்கு எதனா முடிவு எடு அப்படின்னு சொல்றாரு அவளும் பிளான் போட்டு ஹீரோயின ஒரு ஷாப்பு கூட்டு போறா இந்த ஷாப்பை எங்க பாஸ் உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு நீங்க இங்க ஒர்க் பண்ணி கொடுங்க அது போதும் அப்படின்னு சொல்லி இவளோ அங்க இருக்க தண்ணி குடிக்கிறா பார்த்தா இவ இங்க மயக்கம் போட்டு கிடைக்கா இந்த போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்புறாங்க இந்த அட்ரஸ்க்கு வா அப்பதான் அவளை காப்பாத்த முடியும்னு ஹீரோ அந்த போட்டோவை பார்த்துட்டு அவங்க சொன்ன அட்ரஸ்க்கும் தனியா போறான் அங்க பார்த்தா நிறைய ஆட்கள் இருக்காங்க ஹீரோக்கு தான் ஓரளவுக்கு ஃபைட்டிங் ஸ்கில் தெரியும்ல இல்ல ஓரளவுக்கு சமாளிக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேல அவனால சமாளிக்க முடியல மேல இருந்து கீழே விழ போறான் அப்ப கரெக்டா இவனுக்கு இந்த டாக்டரோட முகம் கிளியரா தெரிஞ்சிச்சு பழைய விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு மேல இருந்து கீழே விட்டுடுறாங்க கீழே போய் ஈரோ விழுந்துடுறான் கரெக்டா அந்த சமயம் இவனுங்க அந்த இடத்த கொளுத்து விட்டுட்டு வெளியும் போயிடுறாங்க அந்த டாக்டரோட அசிஸ்டன்ட் இருக்குல்ல அந்த பொண்ணு தான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணுது ஒரு அடியாளை கூப்பிட்டு கேக்குது என்ன ஆச்சு அவனோட பாடி அங்க கிடைச்சதானதுக்கு இல்ல நாங்க சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டோம் அவனோட பாடி அங்க கிடைக்கவே இல்ல ஒருவேளை தப்பிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லி கேப்பாரு இந்த பொண்ணு ஆனா இந்த உண்மையை வெளியாட்டே சொல்லாது அப்புறம் நமக்கு பேமெண்ட் கிடைக்காது பாத்து இருந்துக்கோன்னு சொல்லி மாட்டிட்டு அங்க இருந்து போயிடுது ரூஜ் வீட்டுக்கு வந்துட்டு ஆண்டி உங்ககிட்ட ஒருத்தர் முக்கியமா பேசணுமா உடனே ஃபார்முக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான் அங்க போய் பார்த்தா ஹீரோ அவன் இன்னும் சாகல போல அவ்வளவு மாடியில இருந்து கீழே விழுந்துமே கையில சின்னதா ஒரு கட்டு கட்டி இருக்கான் அவனை பார்த்தோன்னே அத்தை ஷாக் ஆகுறாங்க என்னப்பா இங்க இருக்க நீ வீட்டுக்கு வரலையா பின்ன சர்பிரைஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்றான் அத்தைக்கு அள்ளு விட்டுருச்சு ஓ ரொம்ப சந்தோஷம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோ என்னோட வாழ்க்கைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்ப யாரும் எடுத்துக்கிறது இத்தனை வருஷம் என் பிள்ளைய விட்டு நான் பிரிஞ்சிருக்கேன் பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டு அப்ப அதுக்கான பொறுப்பை யார் யாரும் அப்ப பின்னுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கேக்குறாங்க ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆகி கத்தி விட்டுட்டு இதுக்கு மேல பின்னு யாருன்னு கூட எனக்கு தெரியாது பின்னு எனக்கு தங்கச்சி முறை அந்த பொண்ணு போயிட்டு எனக்கு கல்யாணம் அப்படி அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க இனிமே நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறான் போனை விட்டு போயிடுறான் அதை இந்த அத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க ரூச்சு கிட்ட போயிட்டு என்னோட போனை காணும் சரி அதுவும் நல்லதுதான் நான் பின்னு கிட்ட இனிமே பேச வேண்டிய அவசியம் இருக்காது சோ எனக்கு ஒரு புது நம்பர் வாங்கி கொடு ரூஜ் இனிமே நீ தான் பின்ன பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அங்க வந்து எப்படி தப்பிச்சா

விஷயம் இவன் எப்படி இவனை கொள்ள பார்த்தான் ரெண்டு தடவை அப்படின்ற கதையெல்லாம் சொல்லிட்டு என்னை காப்பாத்த வந்த ஏஞ்சல்னு தான் நான் நினைச்சேன் ஆனா ரெண்டு வாட்டி என் கைய விட்டு அது ஒரு சாத்தான்னு எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவே இரேன் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க ஆமா குழந்தை எங்கன்னு கேட்டதுக்கு வெளில போய் பாரு அப்படின்னு சொல்லி இரேன் நாங்க வந்து அனுப்பி விட்டுறான் இவரு ப்ளீஸ் தயவு செஞ்சு அவகிட்ட அந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு கேப்பாரு ஹீரோ அதுக்கு இனிமே நீங்க என் புள்ளையும் பொண்டாட்டியும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது புரியுதா நான் சொன்னபடி நடந்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுவான் இரேன் வெளில அவகிட்ட என்னடி என்னோட குழந்தைங்க குழந்தைங்கன்னு கேட்டுட்டே இருப்பா யாவோ இல்ல எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது ஈரோ அங்க வந்துருவான் குழந்தை தானே வேணும் நான் சொல்றேன் வா அப்படின்ட்டு அவனோட வீட்டுக்கே கூட்டு போவான் இந்த அம்மா என்ன இங்கே கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேப்பா எதுக்கு நீ இவ்ளோ ஷாக் ஆகுற ஆல்ரெடி பழக்கப்பட்ட வீடு தானே சரி வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு என்ன டீ நினைச்சிட்டு இருக்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா அது என்னோட குழந்தை நான் நினைச்சேன்னா இப்பயே அந்த குழந்தைய உங்ககிட்ட இருந்து வாங்க முடியும் அசிங்கமா இல்லையா என் குழந்தை ஆறு வருஷமா என் இருந்து பிரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க பாரு மறுபடியும் நீ தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ உங்க அக்கா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வருவேன் இனிமே நீயும் குழந்தை இங்கதான் இருக்கணும் ஒழுங்கா போங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் குழந்தை அங்க வந்து கூட்டு வந்துருவாங்க அவனை பார்த்த உடனே சரி இனிமே நம்ம இங்க தான் இருக்க போறோம் அப்படின்ட்டு அவன்ட்டையும் சொல்லிடுவா இவன் தனி ரூம்ல இருக்கா ஹீரோவும் குட்டியும் தனி ரூம்ல தான் இருக்காங்க ஹீரோ இவளோட ரூமுக்கு வந்து இவகிட்ட பேச்சு கொடுப்பான் கொஞ்சம் நல்ல மாதிரியா தான் பேசுறான் பழைய விஷயம் எல்லாத்தையுமே மறந்துட்டு அப்படியே இந்த சாத்தா சனியா அவங்ககிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுது உனக்கு பின்னு பொண்டாட்டி இருக்கா நீ அவள ஏமாத்துற மாதிரி உனக்கு தோணலையானதுக்கு அப்ப நீ யாரு நீ தானே எனக்கு முறைப்படி நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு அப்ப நீ தான் எனக்கு சொல்லணும் வழக்கம் பின்னுக்கு எனக்கும் கல்யாணமே நடக்கல ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் என்னோட சுண்டு விரல் கூட அந்த பொண்ணு மேல பட்டதே கிடையாது அங்க ரெண்டு பேர் தனித்தனியா தான் தூங்கிட்டு இருந்தோம் அந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஏதோ லைட்டா மனசு மாறி ஹீரோ கூட கொஞ்சம் ஒண்ணு இருக்க ட்ரை பண்ணுவா பட் அதுக்குள்ள இந்த அம்மாக்கு அந்த அத்தை அழுத்து பேசின எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துரும் அச்சோ இல்ல இதெல்லாம் தப்பு நீ பின்னுக்கிட்டே போயிடு அப்படின்னு சொல்லி வேணும்ட்டு இவனை பயங்கரமா டென்ஷன் பண்ற மாதிரி பேசினோடனே அவன் சனி எதுகிட்ட போய் வந்தோம் பரண்டு திட்டி விட்டுட்டு அங்கிருந்து போயிடுவான் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே இந்த அம்மா இந்த டாக்டரை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு திட்டு தனமா அந்த ஸ்டோருக்கு போவாங்க ஹீரோ யாரமா தெரியுற அந்த டாக்டர் தெரியுற அப்படின்னு கேட்பாரு அதுக்கப்புறம் மாட்டினோம்

ஹாப்பியாகிடுது அதுக்கப்புறம் அவனோட கம்பெனிலே இவளுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்கான் அவனோட செக்ரட்டரியா ஒர்க் பண்றதுக்காக ஹீரோயின் அவங்க அக்கா போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா அப்ப குட்டி பையன் வருவான் இது யாரோட போட்டோ என்னன்னு கேட்டதுக்கு இல்ல இவங்க தான் உன்னோட பெரியம்மா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பா அவளோட போட்டோ காமிச்சாலே அவளையும் காமிக்கிறது வழக்கம் தானே அவ இத்தனை நாள் ஜெயில இருந்திருக்கா இந்த டாக்டர் இப்ப அவளை வச்சு எப்படின்னா ஹீரோயினை வளைச்சு போடணும் அப்படிங்கறதுக்காக அவளை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து இவர் வீட்டுல உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு அப்ப கரெக்டா ஹீரோயினா அந்த இடத்துக்கு வந்துடுறா அக்கா நீங்க வந்துட்டீங்களா நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா

அந்த கேசினோல இவ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா அங்க ஒரு ஆள் வந்திருக்கான் அந்த மாஃபியா எடு ஏமாத்திட்டு அந்த ஆள் கூட போயிட்டு இருந்திருக்கா அது அந்த மாஃபியா எடுக்கு தெரிஞ்சு போட்டு இவ்வளவு பயங்கரமா வச்சு வாங்கிட்டு இருக்கா அவனுக்கே மயக்க மருந்து கொடுத்துட்டு அவனோட நகை பணம் எல்லாத்தையும் திருடிட்டு இந்த மலேசியா காரன் கூட ஓடிட்டா அதுக்கப்புறம் அவன் ஒரு கிரிமினல்னு தெரிஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு இப்பதான் அந்த டாக்டரோட புண்ணியத்தினால ரிலீஸ் ஆகி வெளில வந்திருக்கா எவ்வளவு ஒரு கேடு கேடுகட்ட ஸ்டோரின் வார்த்தைகளால விவரிக்க முடியல அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ கிட்ட போயிட்டு கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு பேச ட்ரை பண்ணிவா பட் ஹீரோ ஆனா பெருசா பெருசா அவளுக்கு கண்டுக்கிறதாவே இல்ல அப்ப கரெக்டா குட்டி பையன் அப்பா ஸ்கூலுக்கு போலாமான்னு கேப்பான் இவன் இல்ல நான் உன்ன இன்னைக்கு கூட்டிட்டு போறேன் நான் இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசக்கார பெரியம்மா மாதிரி அங்கிருந்து அவன கூட்டிட்டு போறா பார்த்தா பிள்ளைய கார்ல வச்சிருக்கா பிள்ளை பாட்டு உள்ள தூங்கிட்டு கிடக்கு இவ அந்த டாக்டர் கூட ஃபோன் பேசிட்டு காரை உள்ளே லாக் பண்ணிட்டு ஷாப்பிங் பண்றதுக்காக போறா இன்னும் கூட உங்களுக்கு பிளாக் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸா இல்ல தனித்தனி ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா அங்க பார்த்தா பிள்ளை கண்ணு முழிக்குது அதால எதுவுமே பண்ண முடியல ஒரு மாதிரி மயக்கமே வர ஆரம்பிச்சிருது கார்ல எல்லாம் குழந்தைங்களை விட்டு போக கூடாது பெரியவங்களே இவன் விட்டு போக கூடாது குழந்தை உள்ள மாட்டிட்டு இருக்குன்னு அதை எடுக்க எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எல்லாரும் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இவங்க வந்து பாத்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அத நியூஸாவே சொல்லிட்டு இருக்காங்க அத கேட்டுட்டு தான் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஹீரோ டக்குன்னு கண்ணாடியை ஓடிச்சு கதவை திறந்து பிள்ளைய தூக்கிட்டாங்க வந்து ஓடுறான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க பிள்ளைக்கு ஒன்னும் இல்ல சின்ன ஒரு மயக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாவோக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது இவெல்லாம் ஒரு பொம்பளையா இவ்வளவு நம்பி நீங்க எதுக்கு குழந்தைய கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்ட்டு அவங்க அக்காவை பத்தி ரொம்ப மட்டமா பேச பேசவே ஏ இது எங்க குடும்ப விஷயம் நீ எதுக்கு தலையிடுற நீ யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குதுங்க குழந்தைக்கு கொண்டு வந்து ஆகல எங்க அக்கா பாவம் மன்னிச்சு விட்டுலாம்லன்னு கேக்குறா ஓ செம்மையா கடுப்பாகுது குட்டி பையன் அங்க வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான் உடனே இந்த அக்கா காரி செல்லும் உன்ன பெருமா வேணும்ட்டு காருக்குள்ள விடலடா தங்கும் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லவே குட்டி பையன் என்ன ஆச்சு அப்பா உங்களை திட்டாரா அப்பா ப்ளீஸ் அப்பா மன்னிச்சிருங்கப்பா இந்த ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி இவன் கேட்கவே ஹீரோ எப்படியோ போய் தொலைங்கன்னு விட்டுட்டு அங்க வந்து போயிடுறான் இந்த டாக்டர் கேவலமா இறங்கிட்டாரு நீ அவனும் லவ் பண்ணவங்க தானே சோ அதனால இப்பயும் கண்டிப்பா உனக்காக ஃபீலிங்ஸ் இருக்கும் நீ அதை அத கொண்டு வர ட்ரை பண்ணு சொல்லவே இந்த மானங்கட்ட மறுபடியும் இவனுக்கு ட்ரை பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கா அதோட இந்த கேவலமான எபிசோடு முடிஞ்சு போச்சு அவங்க இன்னும் எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணல இதுன்னா ஆன் கோயிங் இல்லையா நானும் எப்ப தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க ரிலீஸ் பண்ண உடனே நம்ம பார்க்கலாம் அண்ட் ஒரு நல்ல டிராமா பார்த்து வச்சிருக்க சீக்கிரமே பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் பார் வாட்சிங் பாய்